கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரமடைந்து 77வது தினத்தை கொண்டாடும்படியாக பரலோகத்தின் தேவன் கிருபை செய்தார். இந்திய தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இதற்கு பின்னாக நம்முடைய முற்பிதாக்கள் பட்ட கஷ்டங்கள், பாடுகள், தியாகங்கள் பெரிது. பிரியமானவர்களே, இந்த சுதந்திர தினத்தை நாம் காணும்படி கர்த்தர் இந்த நாளில் கிருபை செய்திருக்கிறார். இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் இந்த சுதந்திர தினத்தை அவர்கள் சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற இந்த நாளில் நீங்களும் நானும் நினைக்க வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் நினைவுபடுத்துகிறேன். இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய பூர்வபிதாக்கள் மிகவும் தியாகத்தோடு அந்த விடுதலைக்காக அநேக கஷ்டங்கள் அவர்கள் சகித்து அநேக காரியங்கள் வழியாக இந்த சுதந்திரத்தை நமக்கு அவர்கள் பெற்று தந்தார்கள். அப்படி என்றால் இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தருவதற்கு இதற்கு பின்னாக ஒரு விலை கொடுக்கப்பட்டது, ஒரு விலை கிரயம் செலுத்தப்பட்டது. எனவேதான் நீங்கள் நான் இன்று சந்தோஷத்தோடு கூட இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். ரெண்டு, நமக்கு விலை கிரயம் செலுத்தப்பட்டு கிடைக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை நீங்களும் நானும் காத்து கொள்ளலமாக. நாம் சுதந்திரம் கிடைத்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி போதை மருந்துகளுக்கும் மதுபானங்களுக்கும் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கு இந்த சுதந்திரத்தை நீங்களும் நானும் உபயோகப்படுத்தக்கூடாது, ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்திடுங்கள். மூன்றாவது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த சுதந்திரம் அவசியமாக இருக்கிறது. ரோமர் 8:36 சொல்லுகிறதோ, மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான், பாவம் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எனவே தான் பரலோகத்தின் தேவனாயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற ஒரு விடுதலை அவசியமாக இருக்கிறது. இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நாளில் தேவனால் சுதந்திரம் பெற்றவர்களாக, மெய்யாக தேவனுடைய குமாரனால் சுதந்திரத்தை அடைந்தவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பதே பரலோக தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பாவ வாழ்க்கையிலிருந்து, சாப வாழ்க்கையிலிருந்து, துஷ்டனுடைய அந்த தீமையான திட்டங்களிலிருந்து உங்களையும் என்னையும் விளக்கி விடுவிக்கவே பரலோகத்தின் தேவனுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். எனவே அவர் அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்திற்கும் சாபத்திற்கும் தீமைக்கும் ஒருபோதும் அடிமையாகாதிருங்கள். தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று யாதொருவன் சொல்லுகிறானோ அவனுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. ஒன்று யோவானில் வாசிக்கிறபடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாவத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொருவனுக்கும் தேவன் அந்த பாவத்தை நீக்கி விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த காலவெளியில், இந்த சுதந்திர தினத்தில் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.